லண்டன் இமிகிரேஷன் சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும். பத்ரிநாத் பால வெங்கடேஷன், யூனிவர்சல் ஃபார்ச்சூன் லிமிடெட். ஃபார் கான்டாக்ட் 0772330455. இமெயில் info@ufvisas.com. எம்ஜிஆர் வென்ற தொகுதியில் போட்டி. எம்ஜிஆர் வீட்டிலிருந்து பிரச்சாரம். அதகளப்படுத்தும் கமலஹாசன். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி முதல்கட்டமாக ஜனவரியில் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போதே எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் மேற்கொண்டார் கமலஹாசன். நான் எம்ஜிஆரின் நீச்சி என்று கமலஹாசன் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார். இந்த சட்டப்பேரவை தேர்தலை எம்ஜிஆரை மையப்படுத்தி கமலஹாசன் பிரச்சாரம் மேற்கொள்ள முடிவு செய்திருப்பதாகவும் அக்கட்சியினர் தெரிவிக்கிறார்கள். அதற்கேற்ப எம்ஜிஆர் முதன்முறையாக 1967, 1971 ஆகிய சட்டப்பேரவை தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பரங்கிமலை தொகுதியில் போட்டியிடவும் கமல் முடிவு செய்துள்ளார். பழைய பரங்கிமலை தொகுதிதான் தற்போது ஆலந்தூர் தொகுதியாக அழைக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் சென்டிமெண்டில் உள்ள கமலஹாசன் தற்போது ஆலந்தூரில் உள்ள எம்ஜிஆர் இல்லத்திலிருந்து கமலஹாசன் நாளை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கவும் முடிவு செய்திருக்கிறார். ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட மணப்பாக்கம் பகுதியில்தான் எம்ஜிஆரின் ராமாவரம் இல்லம் உள்ளது. இந்த இல்லத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து கமலஹாசன் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். கமலஹாசனின் எம்ஜிஆர் சென்டிமெண்ட் தேர்தலில் கை கொடுக்குமா என்பது மே 2 தெரிந்துவிடும். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.